वेलकम टू इजी लाइफ नम्म इन्नैक्कु वंदु सांबार वंदु एप्पडि सुवैया सेय्यिरदु अप्पडिनु पार्क्कलाम ना अदुक्कु वंदु इंगे मुरुंगक्काय कैरट कत्रिका इंद मूणु काय्यैयुम एडुत्तु कट पण्णि वच्चिरुक्केन ओके ना इंगे वंदु अरै कप் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷர் பேன்ல போட்டுருக்கேன் இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இத ஒரு 3 ல இருந்து 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நல்ல குழைய வேகணும் ஓகே 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு நான் இந்த பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நான் இங்க வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அத முதல்ல போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது ரெண்டையும் முதல்ல நம்ம வதக்கிப்போம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கனோனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்போம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கேரட் முருங்கக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் இதல சேர்த்துக்கலாம் காய்களை இந்த எண்ணெயில லேசா தடவிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வெச்சுப்போம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தடவி விட்டா போதும் சும்மா கொஞ்சம் வாசனையா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த காய்க்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வேக வெச்சுக்கலாம் தண்ணி ஊத்திப்போம் நம்ம வந்து பருப்பு வந்து கடைசியா தான் சேக்க போறோம் மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் இந்த காய் வேகற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம தரந்து பார்க்கலாம் காய் எல்லாம் வெந்திருச்சு நான் வந்து இங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் இத நம்ம இந்த இடத்துல சேர்த்துப்போம் இதோட 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வேக வச்ச பருப்பு இங்க இருக்கு நம்ம அதையும் இதோட சேர்த்துருவோம் ஒரு சின்ன ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சு போடலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிச்சிரலாம் நான் இந்த கரண்டில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமா உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு காஞ்ச மிளகாயையும் சேர்த்துப்போம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தாளிச்சதே நம்ம போட்டுறலாம் ரொம்ப சிம்பிளான சுவையான சாம்பார் வந்து தயாராயிடுச்சு நம்ம வந்து இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த மாதிரி சாம்பாரை நீங்களும் உங்க வீட்ல செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू